கோவை கடலை வந்து எல்லா படத்தை விடவும் எனக்கு இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா இதில் ப்ரொடக்ஷன் சைட்லேயும் நானும் அக்காவும் 8 வருஷம் முன்னாடியே ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணோம், நாளே இயக்குனருக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். பண்ணிவிட்டு அது வந்து பெஸ்ட் ஃபிலிம் பெஸ்ட் ஆக்டர் அவார்ட்லாம் வாங்குச்சு. அப்போதுலேருந்து ஏதாவது ஒரு படம் பண்ணணும் ஏதாவது பண்ணணும்னு பேசிகிட்டே இருப்போம். ஆக்சுவலாக அப்பவே சொல்லுவோம், நான் வந்து ஒரு படம் பண்ணால் ஒன்று வச்சு பண்ணுவேன், ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுவோம் அப்படின்னு எப்போவுமே சொல்லிகிட்டே இருந்தான். இப்போ ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எதர்சியா அக்காவோட பேசிட்டு இருக்கும்போது லவ் ஸ்டோரி ஒரு லைன் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ இண்டஸ்ட்ரியில் நிறைய ராங் காம்ஸ் எனக்கு பண்ணணும்னு ஆசை இருந்தது, பட் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் அதை எடுத்துக்கல. ஹாரர் இருக்கா த்ரில்லர் இருக்கானே போயிட்டு இருந்தது. ராம் காம் அந்த சைடு வந்து ரொம்ப ரிஸ்கியாக யோசிச்சுருந்தாங்க. ஸோ அந்த காரணால சரி நான் நம்மளே பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தோம். அதுக்கப்புறம் டில்லி பாபு சார், நிறைய இன்வெஸ்டர்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் டில்லி பாபு சார் அப்ரோச் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த லைனு. ஏன்னா இது ஒரு ரெகுலர் ராம் காம் இல்லை, ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு எல்லா டார்கெட் ஆடியன்ஸும் போய் சேர்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, லவ் இருக்குது, கல்யாணம் இருக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிடிச்சிருந்தது க்ரீன் லைட் பண்ணார். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 1 இயர் ஸ்கிரிப்டில் உட்காந்தோம் நான் அக்கா டீம், ஒரு ரைட்டர்ஸோட டீம்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை க்ரூம் பண்ணோம். அஸ்வத் நிறைய டிராஃப்ட்ஸ் எழுத வச்சு இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணி கொஞ்சம் ஆர்கானிக்காக பண்ணோம். யூஸ்வலாக வந்தோடனே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு போகாமல் ஸ்கிரிப்டில் உட்காரணும். ஏன்னா இப்போது பயங்கர காம்படிஷன் ஆயிடுச்சுல, ஸோ ஸ்கிரிப்ட் உட்காந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து ரெடி பண்ணி ஒரு பாயிண்டில் ஓகே இப்போ ஷூட்டிங் போகலான்னு தோன்றப்போ ஷூட்டிங் போனோம். போகும்போது ஃபஸ்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்து, காஸ்டிங்கில் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ரோலுக்கு ஒரே சாய்ஸ் தான் இருந்தது. ரித்திகா மட்டும்தான் இருந்தாங்க அனுவோட ரோலுக்கு. ஏன்னா அது வந்து ஒரு ரொம்ப ரியலான ஒரு பர்சனாக இருக்கணும். ஒரு எனக்கு இவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சது என்னென்னா, ஹீரோயின்கான அந்த டெம்ப்ளேட்டான விஷயங்கள் எதுவும் இருக்காது, ரொம்ப ராவாக ரியலாக இருந்தது. இறுதி சுட்டு எங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்ச படம். ஸோ அப்ரோச் பண்ணோம், அவங்களை உள்ளே கொண்டு வந்தோம். அப்புறம் வாணியை அப்ரோச் பண்ணோம். வாணியும் வந்து வெரி ஸ்போர்ட்டிவாக அந்த ரோல் எடுத்துட்டாங்க. ஒரு 2-3 பேர் அதை எடுத்துக்கல, ஏன்னா அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலு, அது வந்து ரெகுலராக பார்த்தாங்கன்னா அது பிடிக்காது. பட் வாணி வாஸ் போல்ட் இனஃப் டு டேக் த ரோல். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ரோல், அது என்ன ரோல் நான் சொல்ல விரும்புகிறேன், அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ரோல். அது வந்து சில பேர்னால் மட்டும்தான் அது பண்ண முடியும், எல்லோரும் அப்ரோச் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ரோல் பேசினா கேட்கணும், ஆடியன்ஸாக அதை வந்து உட்காந்து கேட்கணும். ஸோ அதுக்கு வந்து நான் விஜய் சேதுபதி அண்ணா தான் ஒரே ஆப்ஷனாக இருந்தது. அஸ்வத் அது தான் கேட்டான், ஏன்னா அவனுக்கு அந்த கலைஞர் டிவியில் ஒரு ஷோ அவுட் பண்ணுறாருல, அந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஸோ அப்ரோச் பண்ணோம், அப்ரோச் பண்ணி நான் கேட்டேன். கேட்ட உடனே அவர் ஓகே அப்படின்றார். ஏன்னா எனக்கும் அவருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று இருக்குது. சூதுகம்லேருந்து ஒன்றா பண்ணதுனால எனக்கும் அவருக்கும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வேவ் லென்த். நான் நல்லா வரணும்னு ஆசைப்படுற ஒரு சில பேர்த்தில் அவரும் ஒருத்தர். ஸோ கேட்டோடனே அவர் வந்து பண்ணுன்னு ஒத்துக்கிட்டார். அதுக்கப்புறம் கதை கேட்டார், அவர் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சிது. இப்போ ஷூட் முடிஞ்சு இப்போ இந்த 14th ரிலீஸுக்கு வந்திருக்கு. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் இயர். நான் ஆக்சுவலி ஐ திங்க் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் மீட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் நர்வஸ் இருக்கேன், நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஆல்சோ இது படம் ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஐம் கம்மிங் பேக் தமிழ் ஃபிலிம் ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ஒரு நல்லா ஸ்கிரிப்ட், அ குட் டீம் டு கம். அண்ட் ஐ ரிமெம்பர் வென் ஐ ஃபர்ஸ்ட் மெட் தெம், அபிநயா த ப்ரொடியூசர், அஸ்வத் த டிரெக்டர் கேம் ஹோம், அண்ட் பூபதி தி எடிட்டர் கேம் ஹோம். நோ, பூபதி வாசன் தேர் ரைட், பட் ஐ சா த வீடியோ தட் ஹீ மேட் ஃபார் மீ, அண்ட் ஐ ரியலி லைக் தி எஃபர்ட் தட் தீஸ் கைஸ் மேட், அண்ட் தே மேட் மீ ஃபீல் ஸோ ஸ்பெஷல் இன் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப். ஐ மீன் ஐ நோ தட் ஆக்டர்ஸ் யூ நோ தே மேக் தெம் ஃபீல் ஸ்பெஷல், பட் தேவர் வெரி ரியல் அண்ட் வெரி ஜென்யூன் அண்ட் ரா பீப்புள், அண்ட் ஐ இன்ஸ்டன்ட்லி கனெக்டட். ஐ லவ் த ஸ்டோரி. அண்ட் தென் தேர் திஸ் பார்ட் வேர் ஐ ஹாவ் டு பிளே த கிறிஸ்டின் பிரைட், ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே ஃபைன் param. I was like, if you would have said this first, that you have to play a Christmas, I would have said yes, no narration needed, yes, okay, I'll do. But they gave full narration for like 2 hours almost, and then later he said that you are also a Christian bride, so I was like, okay, finally done, padna. So that's how it happened. And I've always also wanted to do a romantic comedy because I love watching rom-coms. They're very ரொம்ப சில், ஈஸி, ஹாப்பி ஃபீலிங் இருக்குது. ஸோ இது ஃபிலிம் கூட சேம், வெரி ஹாப்பி, சில், ரிலாக்ஸ்ட், யூ கேன் ஜஸ்ட் லீவ் ஆல் யுவர் வரிஸ்
அண்ட் தென் ஜஸ்ட் ஸ்டில் அண்ட் வாட்ச் த ஃபில் பாப்கார்ன் கோ வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அந்த மாதிரி ஃபீல் இருக்குது அண்ட் ஐம் வெரி எக்ஸைட்டட் பிகாஸ் வானி ஆல்சோ இஸ் கிரேட் டு ஒர்க் வித் அ வெரி வார்ம் பர்சன் வெரி வெரி பியூட்டிஃபுல் கேர்ள் வெரி குட் ஆக்டர் இஸ் வெல் அண்ட் அசோக் ஐ ஹேட் அன் அமேசிங் டைம் ஒர்க்கிங் வித் ஹிம் இஸ் சச் அ குட் ஆக்டர் அண்ட் வி ஜஸ்ட் ஹேட் திஸ் திஸ் ஃப்ளோ தட் நேச்சுரலி ஜஸ்ட் ஹேப்பன் வி நெவர் ரிஹர்ஸ்ட் அ சீன் வி நெவர் ப்ராக்டிஸ் த டயலாக்ஸ் இட் ஜஸ்ட் நேச்சுரலி ஹேப்பன் அண்ட் டைரக்டர் அஸ்வத் ஆல்சோ எனக்கு ஜாஸ்தி கண்ட்ரோல் பண்ணல ஃப்ளோ வந்துச்சு இப்படி 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 பண்ணி பண்ணி ஃப்ளோ போய் 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 ஸோ அந்த மாதிரி ஹி டைரக்டட் அஸ் தட் வாஸ் ரியலி நைஸ் ஆஃப் ஹிம் லைக் ஹி லெட் அஸ் பீ ஃப்ளோலே இருக்கு வாட் வாட் நல்ல ஃப்ளோல இருக்கு அண்ட் விஜய் சேதுபதி சார் ஐ டிட் நாட் ஹேவ் சீன்ஸ் வித் ஹிம் பட் வென் ஹி வாஸ் ஷூட்டிங் ஐ டிட் கோ அண்ட் செட் ஒன் டே ஜஸ்ட் டு சே ஹாய் அண்ட் ஆல் அண்ட் ஐ வொர்க் வித் ஹிம் அண்ட் அண்டர் கட்டில் இஸ்இ யூ ஆர் மை ஃபேவரட் ஆக்டர்ஸ் வெரி ஸ்பெஷல் ஆக்டர் அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில் கடவுள் ரோல் தான் விஜய் சேதுபதி என்ன பண்றாரு ஆப்வியஸ்லி அந்த ரோல் சும்மா பண்ண முடியாது அவர் அவர் ரொம்ப ஜெனுவனான ஒரு பர்சன் அஸ் இன் உண்மையாகவே நான் பழகின வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஜெனுவனான பர்சன் ஸோ அந்த வார்ம்த் தான் இவ்வளோ ஃபேன்ஸு இவ்வளோ ஒரு ஒரு ஸ்டார்டம் எல்லாத்துக்கும் அவரோட வார்ம்த் ஒரு காரணம் ஸோ அந்த வார்ம்த் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது வரணும்னு ஆசைப்பட்டோம் படத்தில் அந்த ஒரு அவர் பேசுனா அது வந்து கேட்குற மாதிரி இருக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் ஏன் என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது அவர் ஏன்னா அவர் பேசுனா கேட்போம் ஸோ அதனால அவர் சூஸ் பண்ணோம் அதுவும் இல்லாமல் எனக்கும் அவருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அதனால் ஒரு ஒரு ஒன்று யோசிக்க கூட இல்லை என்னடா உனக்காகவா பண்ணலாம் அப்படின்றது ஸோ ஒரு பிக் 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 தேங்க்யூ ஃப்ரம் ஓமே கடலே டீம் ஏன்னா இது அவர் பண்ணலன்னா எந்த வேறு எந்த ஆப்ஷன் போயிருப்போன்னு எனக்கு தெரியல அந்த ஆப்ஷன் இவ்வளோ நல்லா வந்திருக்குமான்னு தெரியல ஏன்னா சூப்பராக வந்திருக்கு ஒரு க்யூட்டான ஒரு விஜய் சேதுபதியை நீங்கள் பார்க்கலாம் படத்தில் வெரி வெரி க்யூட் வெரி இந்த ப்ரெஷர் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட் அவர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இட்ஸ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப் அவரும் ரமேஷ் திலக்கும் ரெண்டு பேரும் தான் காட் அண்ட் அசிஸ்டன்ட் மாதிரி ரெண்டு காட்ஸ் ஸோ அது சொல்லி அவர் இது நான் சொல்லிட்டேனா ஐயோ சரி பரவாயில்ல முக்கியமானதே ஓப்பன் பண்ணியாச்சு ஐயோ இதுதான் ஒன்னா கொடு ஆமாம் 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 கடவுள்னு சொன்னதே ஒரு பெரிய அவுத்து விட்டாச்சு எவ்வளோ ஒரு 25 மினிட்ஸ் கிட்டத்தட்ட வராது ஆமா இட் இஸ் நாட் அ பிளிங்க் அண்ட் மிஸ் மாதிரி இல்லை எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி லைக் யூ ஷட் பீ ஹர்ட் ஆ சொன்னா கேப்போம் அப்படி சொல்லிட்டே இருக்கேன் ஆ அது ஒரு மெசேஜ் மாதிரி நாட் மெசேஜ் ஐ அம் சேயிங் ஒரு காட் நோ ஸ்டேச்சர் வரும்போது ஆப்வியாஸ்லி அதுக்குன்னு ஒரு வார்ம்த் ஒன்று வரணும்ல அதாவது உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கணும் ஆரா உங்களை அவர் சொல்கிறத பிடிக்கணும்ல ஸோ அதனால எனக்கும் சரி எங்கள் டீம் எல்லாருமே ஃபீல் பண்ணது வந்து அவர் அவர்கிட்ட எங்களுக்கு எனக்கு பர்சனலாக அவர்கிட்ட பேச ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஜெனுவனாக இருக்கும் வார்ம்த்தாக இருக்கும் ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஸ்க்ரீனில் அப்படின்னு மற்ற ஆக்டர்ஸ்க்கும் இருக்கலாம் நான் அப்படி பழகினதில்லை எனக்கு பழகினது தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சேதுபதினா கிட்ட அந்த வார்ம்த் இருக்கும் ஸோ ஒரு பயங்கர ஜெனுவனிட்டி ஸோ ஐ ஹோப் இட் அப்சஸ் த ரித்தம் ஏன்னா ஐல் பி வெரி ஃப்ராங்க் நான் நிறையா கதைகள் அப்ரோச் பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸ் தி கீப் ஆன் ஆஸ்கிங் ஹாரர் இருக்கா த்ரில்லர் இருக்கான்னு அந்த ரித்தம் பிரேக் ஆனால் நிறையா வேரியேஷன் நிறைய வேறு மாதிரிலாம் படங்கள் பண்ணலாம் அப்படின்னு இஃப் ஐ திங்க் இஃப் திஸ் ஃபிலிம் ரன்ஸ் இந்த படம் ஓடிச்சுன்னா ஒரு மாதிரி ஏன்னா நம்ம நிறைய பேர் நிறைய ப்ரொடியூசர் ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுவோம் இந்த படம் வச்சுனா அந்த மாதிரியே கதைகள் சூஸ் பண்ணுவோம் ஸோ இது ஓடிச்சுன்னா அந்த ட்ரெண்ட் ஆரம்பிக்கலாம் இல்லை அந்த ரித்தம் உடையும் எனக்கு எனக்கு பர்சனலாக ஒரு ஆக்டராக எல்லா ஜோனரும் நடிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும்
இப்போ நெக்ஸ்ட் நாள் தெலுங்கு படம் பண்ணுற அதில் வந்து ஒரு ஃபேட் ஷெஃபாக பண்ணுறேன், அதுக்கு தான் இந்த லுக்கு பாட் பே எனக்கு அதெல்லாம் பண்ண ரொம்ப பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி வேரியடான ரோல்ஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ் வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இது பண்ணுனா, இது மை ஒப்பீனியன், இது பண்ணுனா இட் ரிக்வயர்ஸ் அ லாட் மோர் தேன் த்ரில்லர். ஆனால் அது வந்து த்ரில்லர் வந்து மூட் பீஸில் போயிடும், பட் இட் ரிக்வயர்ஸ் ரைட்டிங், இட் ரிக்வயர்ஸ் டயலாக், இட் ஹேஸ் டு பி ஃபீல் குட், மியூசிக் கண்டிப்பாக ஒர்க் ஆகணும், காஸ்டிங் ஒர்க் ஆகணும். இட் இஸ் நாட் அ வெரி ஈஸி ஜான். ஆக்சுவலாக முன்னாடி ஒரு டைமில் ராம்காம்ஸாக வந்துருந்தது, அது எப்படி அப்படி ஃப்ளோவில் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது ஒரு ராம்காம் நான் கதைகள் கேட்குறேன்ல, அதுலேருந்தே சொல்கிறேன், ஒரு ராம்காம் கதை முழுசாகவே நல்லா வருதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ராம்காம் இது எப்படி ஒர்க் ஆகும் நான் நினைக்கிறேன்னா, இட்ஸ் இட்ஸ் இமோஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங், எல்லாருக்குமே இது கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. நான் எனக்கு கரணமால, பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருக்கும் கரணமான ஏண்டா கரணமானன்னு ஒரு நாள் அதை யோசிப்போம்ல, அப்படி யோசிச்சாவே இந்த படம் கனெக்ட் ஆகிரும். ஆமாம், ஸோ அது அப்படி யோசிச்சாவே இந்த படம் கனெக்ட் ஆகிரும். அதுவும் இல்லாமல் ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி இருக்குது. இப்போது இருக்கிற தியேட்டர் கோயிங் ஆடியன்ஸ் மெஜாரிட்டி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மெயினாக அவங்க. அண்ட் இட்ஸ் எ க்ளீன் ஃபிலிம், ஸோ ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும். பட் மேஜராக இது வந்து ஒரு ராம் காம் லவ் ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஷிப்னு போகும்போது இப்போ மேஜராக அந்த தியேட்டர் போகிற ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு 100% கான்ஃபிடெண்டாக இருக்குது இட்ல அட்ராக்ட் தி கரெக்டான டார்கெட். ஸோ அவர் வந்து அவர் கௌதம் மேனன் தான் ப்ளே பண்ணுறாரு. ஆமாம், ஃபில்ம் மேக்கர் அண்ட் ஈஸ் பிளேயிங் ஹிம் செல்ஃப். இட் ரிக்வயர்ட், ஆக்சுவலாக ஓப்பனாக சொன்னால் அஸ்வத் வந்து கௌதம் பெரியன், ஓகே எந்த டேரக்டர் வேணால் போயிருந்துருக்கலாம், பட் அஸ்வத் வந்து எனக்கு கௌதம் மேனன் சார் தான் வேணும் அப்படின்னு கேட்டால் எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச டேரக்டர். ஸோ வி அப்ரோச் டிம் அண்ட் ஹி வாஸ் வெரி ஸ்வீட் எனஃப், நான் கேட்டேனே பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ணிட்டாரு. ஸோ இவ்வளோதாங்க எல்லாரும். எஸ் 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 அது ஏன் என்னன்னு இல்லை, அதுதான் பண்ண அது நாட்டு அத்திருப்பி அதுதான். சாரி சார், நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் பட்டு சொல்லிட்டேன் சார். சார் அதுவும் ஆ வராரு. ஆ அஸ்வத் வந்து ஒரு 8-9 வருஷமா எனக்கு தெரியும். ஸோ அவன் அப்பப்போ கேட்பான், டே நான் உன்னை பார்க்கவே முடியல எந்த ரோலையுமே, எல்லாம் சீரியஸாக அப்படி இப்படி இருக்கு, நான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் ஒரு மாதிரி இருப்போம்ல, ஸோ இது என்ன பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ இது நடிக்கும்போது ஒரு ஒரு டைமாக அவன் சொல்லுவான், நீ எதுக்கு நீ அந்த இதை தூக்கி போடு, நீ நீ இப்போ இந்த சுச்சுவேஷனில் நீ இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு தான் அது பண்ணோம். ஸோ ஒரு பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃப்ரெண்டுங்கனால நான் எதுவுமே ப்ரூவ் பண்ணி காமிக்க வரேன். ஏதோ ஃபஸ்ட் டேலேருந்தே ஒரு ஃப்ளோவில் போனேன். இது மோஸ்ட்லி இட்ஸ் என்னோட பர்சனல் மேனரிசம்ஸ் அண்ட் திங்ஸ் தான் இந்த படத்தில் டன் அண்ட் ஐம் வெரி கம்ஃபர்டபுள் டூயிங் இட். அதுக்கும் கொஞ்சம் ஆக்டராகவே கொஞ்சம் ஓப்பன் அப் ஆக வேண்டியது இருந்தது, அதுக்கு அந்த டைம் எனக்கு தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்டர் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகி கொஞ்சம் ஃப்ரீயாக பாடி லாங்குவேஜ் வரதுக்கு. இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆனதுக்கு என்ன காரணம், வேறு யாரும் வராத காரணமா அதை நீங்களே பண்ணலாம்? இல்லை, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒன்று, அதாவது ஒன்று எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரெண்டு, அஸ்வத் வந்து நல்ல டேட்டா எங்களுக்கு தெரியும், ஏன்னா கமர்ஷியல்ஸ் பார்த்துருக்கோம், கார்பரேட் ஃபிலிம் பார்த்துருக்கோம், நானும் அவனும் ஒர்க் பண்ண ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கோம், பயங்கரமான அஸ்வத் ஒரு நம்பிக்கை. மூணாவது, இது ஒரு அதுக்கு முன்னாடியே நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன் வேறு ஒரு ராங் காம் சப்ஜெக்ட்ஸ்க்கெலாம், அப்போ தான் நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜானர்ஸ் மட்டுமே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் அக்காவும் சரி நம்மளே பண்ணலாமே அப்படின்னு. இதில் இந்த படத்துக்கு நடக்கிறதுக்கும் இது எஃபெக்டிவாக முடிஞ்சதுக்கும் ஒரு முக்கிய காரணம் வந்து அபிநயா செல்வம், அவங்க ப்ரொடியூசர். ஸோ அவங்களோட எஃபெக்டிவ்னஸ் இல்லைன்னா, ஏன்னா இந்த கதையில் ஒரு ஸ்பார்க் இருக்குன்னு ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணது அவங்க தான். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றா ஒர்க் பண்ண ஆரம்பித்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இவ்வளோ வருஷமாக, அவர் 6-7 இயர்ஸாக ஓகே கம்பெனி மெர்சல் அந்த மாதிரி பெரிய படத்துக்கெலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷீ நோஸ் த இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி, பட் ப்ரொடக்ஷன் சைடு வந்து நியூ. ஸோ அப்படியே இது போகப்போ அப்படியே கற்றுக்கிட்டோம். இன்னொரு பெரிய காரணம் வந்து டெல்லி பாபு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், ராட்சசனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு புது டீமை புது கதையை அவர் சூஸ் பண்ணுது. அது வந்து இட் ரிக்வயர்ஸ் இந்த 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 டைம் அண்ட் டேட்டில் தமிழ் இண்டஸ்ட்ரி ப்ரொடியூசர்ஸ் இருக்கிற ஸ்டேட்டில் அவர் அப்படி சூஸ் பண்ண வந்து மிகப்பெரிய ஒரு ஐ எம்
பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லணும் அவருக்கு. ஏன்னா உண்மையாகவே நாங்கள் புது டீம், நானும் சரி அக்காவும் சரி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு அவர் ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம். அவர் அப்போ தான் ராட்சசன் எடுத்திருக்காரு பிளாக் பஸ்டர், அந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர். ஆனால் நம்பி சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ பிக் பிக் தேங்க்யூ டு ஹிம். ஸோ இது பண்ணுறது முக்கிய காரணம், எனக்கு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது எப்படியாவது நம்மளும் ஒரு பாட்டில் இருக்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கே ஒரு ரெண்டு மூணு படம் ட்ராப் ஆயிருக்கு, நல்ல படங்கள் வேறு வழி இல்லாமல் ட்ராப்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இதை பார்த்து பண்ணணும், அந்த மாதிரி ஆகக்கூடாது, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை நம்ம பார்த்து பண்ணணும் அப்படின்னு மெயின் ரீசன் அதுதான். ஸோ இது எக்ஸ்டென்சிவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் டன் பை மை சிஸ்டர் பிகாஸ் ஷி வாஸ் இன் டிஜிட்டல் மீடியா ப்ரொமோஷன்னா ஷி வாஸ் கிரேட் அட் இட். ஏன்னா இந்த ஓகே கம்பெனி பென்சில் பெரிய படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தோம், ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி எப்படி பண்ணணும். ஸோ எங்களுக்கு இது வந்து ஹோம் கிரவுண்ட் ப்ரொமோஷன் வந்து. ஸோ ஃபுல் எஃபர்ட் இஸ் டு ஹர். அப்புறம் கர்ட் அங்கே வந்து ப்ரொமோஷன் இல்லை, அது ஆர்கானிக்காக வந்து அவரே வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணார். ரித்திகா பெரிய ஃபேனு, கர்ட் ஆங்கிள் ஃபேன். ஸோ ஷீ வென் மேட் அபவுட் இட். ஸோ ரெண்டு நாளுக்கு அது குதிச்சுட்டு இருந்தேன். ஸோ ப்ரொமோஷன் பொறுத்த வரையிலும் எப்படி, ஸோ சோ மெனி காம்படிஷன்ஸ் தேர், சோ மெனி ஃபிலிம்ஸ் ஆர் கம்மிங் எவ்ரி ஃப்ரைடே, த ஃபிலிம் கம்மிங் இந்த 14 கூட நிறைய படம் வருது. இதை தாண்டி எப்படியாவது தனியாக தெரிய வைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஆகும். ஸோ ஒன்று ஒன்றும் ஆக்சுவலாக பிளான் பண்ணி போனோம். இப்போது ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே கோபி பிரசன்னு ஒர்க் பண்ணார். எங்களோட இது சின்ன ஃபிலிம் அண்ட் எவ்ரி திங் பட்ஜெட், பட் வி நியூ தட் ஹீஸ் டேம் குட், அவர் சூப்பராக பண்ணுவார் எனக்கு தெரியும், பரவாயில்ல போகலாம், ஏன்னா ப்ரொமோஷன் முக்கியம் அப்படின்னு. அவரும் செம்மையாக டெலிவர்ட். ஸோ ஒவ்வொரு ப்ரொமோஷனும் இட்ஸ் பீன் பிளான்ட். ஒரு குரூப் ஆஃப் டீம், மை சிஸ்டர்ஸ் டீம் உட்காந்து எப்படி பண்ணலாம்னு பேசி பண்ணுறோம். இட்ஸ் மோர் லைக் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம் வச்சுக்கோமே. ஜெனுவின் எஃபர்ட் ஆன் ப்ரொமோஷன்ஸ். இன்னும் இல்லை அது அந்த சைடு ஃபுல்லாகவே அது திலீப் பாபு சார் சைடு தான். சாரி, ஆமாம் இல்லை அந்த சைடு இன்னும் எனக்கு தெரியல. டிஸ்ட்ரிபியூட்டர் சைடில் ஐம் அன் இல்லிட்ரேட், அந்த சைடு எனக்கு தெரியல. இட்ஸ் பியூர்லி ஹேண்டில் பை டெல்லி பாபு சார். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் காப்பி தான் பண்ணுவோம். ஸோ ஹீ ஹேண்டில்ஸ் தட் சைட் ஆஃப் த பிஸ்னஸ். படங்கள் எனக்கு தெரிஞ்சு அவாய்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், வந்துகிட்டே தான் இருக்குது. நாங்கள் டிசம்பரே ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். நிறைய படம் வந்தது, கிறிஸ்மஸ் சீசனில் ரிலீஸ் பண்ணலாம் அது பிளான் பண்ணோம். அது ஏகப்பட்ட படம் வந்தது. இப்போ 14th அப்போவே அனௌன்ஸ் பண்ணோம், பட் இப்போவும் ஏகப்பட்ட படம் எனக்கு தெரிஞ்சு அதை அவாய்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பண்ண மார்ச்சில் பண்ணலாம், பட் தட்ஸ் எக்ஸாம் சீசன். ஐபிஎல் வேறு. ஸோ அதுதான் கொஞ்சம் புரியல. கொஞ்சம் பிகாஸ் எரித்து சுற்று பண்ணிட்டு அப்புறம் எரித்து சுற்று சலக்கடு ரெண்டுமே சேர்ந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் திருப்பியும் குரு, திருப்பியும் பாக்ஸிங். ஸோ கொஞ்சம் நான் இப்போ டயர்ட் ஆயிடுச்சு. யா, இது ரியல் லைஃப்ல ஸ்டில் ப்ராக்டிஸ் பண்றேன், ஆனா ஸ்கிரீன்ல இது ரொம்ப கஷ்டம். ஸோ டோன்ட் வாண்ட் டு பீ an action film. No, ஐ வுட் லவ் டு டு an action film, like an all out action film, like Wonder Woman kinds. ஐ வுட் லவ் டு டு இட். பட் இஃப் இட் கம்ஸ், யா, ஐ வில் டு இட் ஃபார் ஷோர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஸ்கிரிப்ட். யா. இன் ரியல் லைஃப் தி பாக்ஸர். யா. ஃபியூச்சர்ல இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து வைஃப் விட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால பண்ண ஒரு ஆங்கிள் வரமா வராங்க. இது ஒரு தோட சம்ஜானே. நோ, ஹி இஸ் சேயிங் யூ ஆர் பாக்ஸ் இன் ரியல் லைஃப். If your husband leaves you and goes behind us, என்ன சொன்னீங்க? ஸ்கூல் க்ரஷ். யா. Will you go kill him, punch him? I'll just be like, I love the wrong man. Deep. Yeah. I'll be like, go. No, no energy. So you won't beat? No, no, no. No energy. Why do you waste my energy? Not my fault. கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் எந்த மாதிரி படங்கள் பார்க்க எங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை.
இது எப்படி போதும் அதை பொறுத்து தான் வரும். பட் ட்ரீம்ஸ் ஆர் தேர், ட்ரீம்ஸ் ஆர் பிக், ட்ரீம்ஸ் ஆர் தேர், லெட்ஸ் சீ ஹவ் இட் கோஸ். No, there were offers coming through. I was just very picky. I've always been a little... I want to do good films. I want to do films that make me happy. Like if I go on a set, I want to be happy. I don't want to be stressed about shouldn't have done this. Okay. Or shouldn't have taken this call. I want to be happy with it. Then the film may or may not do well. I don't want to be concerned with that. I just want to have fun with the experience and the journey and the team and while I'm performing and acting with the team. So I was just waiting for a good one to come. And this one came and I just felt like this is the right one because it's a very different character from what I am in real life. I'm very... And this girl is very different. And I had so much fun playing it because the actors around me were so good. Like we were all just feeding off each other's energies and it just was magical. I loved working with all of them. Actually, I want to add on it. We did a workshop for this. நிறைய படங்கள் எனக்கு பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் பட் அது சப்போர்ட் ஆகுது, மற்ற ஆக்டர்ஸ் ரெடியாக இருக்க மாட்டாங்க, ப்ரொடக்ஷன் சப்போர்ட் ஆகுதுன்னு. வி மேட் ஷுர் வி டிட் ஒர்க் ஷாப் ஃபார் திஸ். ஏன்னா இது ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றி கதை. நான் நேராக போய் செட்டில் போய் ஹாரித்தி கன் பண்ணால் அந்த இது வராது, அந்த வைப் வராது. அது ஐஸ் பிரேக் பண்ண மூணு நாள் ஆகும், பிரேக் பண்ணிடலாம் பட் மூணு நாள் ஷூட் பண்ண வந்து ஆடாக தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஒன்று தெரியும், சாமி என்னான்னு சொல்லி, ஆனந்த் சாமின்னு ஒரு ஆக்டர், வெரி குட். ஸோ நான் தியேட்டர் பண்ணி அவரே தான். ஸோ நான் கொஞ்சம் தியேட்டர் பண்ணியிருந்தேன், எனக்கு அந்த பிடிக்கும் நம்ம ஒர்க் ஷாப்லாம் பண்ணி ஒரு மாதிரி. ஸோ இந்த படத்துக்கு ஏன் ரிஹர்ஸ்லாம் சீன்ஸுக்கு பண்ணல அப்படின்னா, இந்த படத்துக்கு சீன்ஸுக்கு நாங்கள் ப்ரிப்பேரே பண்ணல, வி ப்ரிப்பேர் ஃபார் த கேரக்டர். அந்த கேரக்டர் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு ஆக்சுவலாக ஒர்க் ஷாப்பில் அந்த ஒரு ஒரு கேரக்டருக்கு அனிமல்லாம் வச்சோம், என்ன மாதிரி வேர்ட் லாங்குவேஜ் பண்ணலாம், என்ன மாதிரி டிசையரு, வாட் டஸ் யூ வாண்ட், என்ன பிரச்சனை, எல்லாமே பேசி வி ப்ரோக் இட் டவுன், வி சேட், அந்த வயசுலாம் பிரேக் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்லேயே வந்து சம்மர் சிங்க், நானும் சரி டைரக்டரும் சரி ரித்திகா சரி வாணி சரி விவர் ஆன் த பாயிண்ட். ஃபஸ்ட் டேலேருந்தே வி நியூ என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதுக்கு ஒர்க் ஷாப் பயங்கரமாக ஹெல்ப் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், மற்ற படத்தில் இது இது ஓன் ப்ரொடக்ஷனாக இதெல்லாம் எங்க தப்பா அது இருக்கு இல்ல இல்ல இருக்கு இல்லை சாரி ஏன் சாரி நான் மாட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன பேசக்கூடாது கொடுத்துருங்க அதையும் சொல்லிட்டாரா சார் நீங்க என்ன ஏமாத்துருங்க சார் மறந்துருங்க இருக்கலாம் சரி ஓகே சொல்லலாம். ஷீ இஸ் ஓல்டர் டு மீ இன் தி ஃபிலிம் பை 1-2 இயர்ஸ். ஷீ இஸ் மை ஸ்கூல் சீனியர். பட் தட்ஸ் சம்திங் நல்லவன். எக்ஸாக்ட்லி. பட் சம் ஹவ் பீப்பிள் ஸ்டில் ஹேவ் ப்ராப்ளம்ஸ். கேரக்டர் ஜஸ்ட் அ கேரக்டர். ஷீ இஸ் மை ஸ்கூல் சீனியர். பேசிக்கலி ஹூ ஐ ஹேட் அ க்ரஷ் இன் ஸ்கூல். ஷீ இஸ் மை ஸ்கூல் சீனியர். ஸோ அதனால சில பேர்த்துக்கு அதில் ஒரு ஆப்ரிஹென்ஷன், அதில் ஒரு டவுட்டு எப்படி பண்ணலாம், கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் தாட் நினைக்கிறேன், ஹீரோட எப்படி வயசானவங்களை பண்ணலாம். ஸோ பிளேம் பண்ணல, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆசைகள், அதில் சில நிறைய பேர் அது ஃபிட் ஆகலை. கண்டிப்பாக ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் கம்ஸ் அவுட் பீப்புள் ஹவ் டர்ன் இட் டவுன் வில் லுக் அட் இட் அண்ட் மேபி திங்க் இது பண்ணியிருக்கலாம். ஜென்ரலாக நிறைய இருக்குது, வி கேன் அந்த ஹோல் பிரச்சனைகள் நிறைய அந்த மாதிரி இருக்குது. ஐ திங்க் அது தனி டாபிக் நினைக்கிறேன். இந்த வீடியோஸ்க்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நீங்கள் எது எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க? ஆக்சுவலாக பண்ணோம், உண்மையை சொன்னால்
ஒரு மாதிரி ஹம்பிளாக பண்ணலாம் நான் சொல்ல விரும்பலை. இது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஏன்னா இதில் ஜெனுவனான ஒர்க் போயிருக்கு. ட்ரெய்லர் கட் பார்த்தோன்னா எங்களுக்கு தெரியும் இது வந்து இட்ஸ் கம் அவுட் வெல், இது கண்டிப்பாக போவோம். வேறு எந்த காரணமும் இல்லை, இட்ஸ் ஒன் குட் இன்டென்ஷன், இது நல்லா வரணும்னா வேறு எதுக்கும் இது வந்து கைத்தட்டணும், இது பண்ணும் அது பண்ணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கதைக்கு என்ன ட்ரெய்லர் தேவையோ அது பண்ணோம். பட் இந்த ஃபாஸ்ட்டாக இப்படி வரும்னு கொஞ்சம் எதிர்பார்த்தோட அதிகம்தான். ஒரு டூ டேஸ் முடியறதுக்கு முடிய ஒரு 2 மில்லியன் வியூஸ் போகுதுங்கிறது வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம், பட் அதோட கொஞ்சம் அதிகம் தான். ஸோ வி ஆர் ஜெனுவின்லி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர், ஏன்னா இது கமர்ஷியலாக நாங்கள் பூஸ்டே பண்ணல, இட் இஸ் ஆர்கானிக். It is definitely going to be remade. There are people asking. Trailer munnadi teaser padre people are asking for it. Now trailer kapra they are aggressively asking. Definitely there will be a remake. Next to Telugu one, I'm doing a Telugu film. Direct Telugu film. It's produced by SVC Priya company avanga. And Nithya Menon and Ritu Verma are acting in it. Nasa sir act pandraru. We shot in London. Adu mudichidu vanda munnare tha vanda. Adukku vande oru ஒரு ஃபேட் ஷெஃப் பற்றி ஒரு கதை, அது மேலே ரிவீல் பண்ண முடியுமா அந்த டீம் எனக்கு தெரில. ஸோ அதனால் நான் கொஞ்சம் வெயிட் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரோல் பண்ணிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். தமிழில் வந்து வேழம்னு ஒரு படம், ரெட்ரம்னு ஒரு படம், ஆமாம் இட் வில் கம் அவுட் வெரி சூன். இப்போ தான் முடிஞ்சிருக்கு, தே ஹேட் சம் சிஜி ஒர்க் கோயிங் ஆன், இட் ஜஸ்ட் காட் டன். இந்த படம் வந்தப்புறம் உடனே வந்துடும் நினைக்கிறேன். அப்புறம் மறைக்கர்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது நெக்ஸ்ட் மந்த் வரும், மார்ச் எண்டு. ஆமாம் ஆமாம், மலையாளம் ஃபிலிம், இட்ஸ் த பிக்கஸ்ட் மலையாளம் ஃபிலிம். நான் அதில் வில்லன் ரோல் பண்ணியிருக்கேன். ஆமாம், ஸோ ஆமாம், அது எங்களுக்குள்ளே சார், அது நான் சொல்ல மாட்டேன். இது பெஸ்ட் ஃப்ரெண்ட் விட எங்கள் அண்ணன் மாதிரி. ஸோ இல்லை அவர் எங்களுக்குள்ள, நான் உங்களுக்கு சொல்றேன் நெக்ஸ்ட் இன்டர்வியூல சொல்றேன், கேட்டுக்கிறேன். ஐ திங்க் ஒரு 2 வருஷம் முன்னாடி, 1 வருஷம் முன்னாடி ஒரு ஹிந்தி படம் பண்ணிட்டேன், ஆனால் ரிலீஸ் டாக் ஆயிடுச்சு. ஃபுல்லாக ரெடி பண்ணோம், நான் பார்த்தேன், நல்லா இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ், ஷுட் கம் அவுட் ஃபார் விமன் அண்ட் வாட் விமன் ஆர் கோயிங் த்ரூ தீஸ் டேஸ். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பட் ஸ்டக் ஃபார் சம் ரீசன், சென்சர்ஸ் அண்ட் த லாங்குவேஜ் இஸ் அ ப்ராப்ளம். So that's stuck, and I have one other Tamil film, but I can't talk about it right now. Telugu film, yeah. Telugu film, ipudu illa. Telugu rendu Telugu maridam. Sir, Ashok sir. Actually, when the pinadi podradha and scene liyo surrender aar mari irukke inge kekkara. Ama. அடி வாங்கல, பட் கல்யாணமான என்ன பிரச்சனைகள், ஒரு ஒரு ஆம்பளை நீங்க வாங்கிருக்கீங்க எனக்கு என்ன ஆம்பளை, அதுல நிறைய அடி வாங்குற மாதிரி லிட்டரலா அடி இல்ல, நிறைய அலோலப்பட்டு அவதிப்பட்டு அப்படி இருக்க ஒரு. ஆமாம் ஆமாம், டஸ் திஸ் மூவி பிலீவ் இன் ஹாப்பிலி, ஹாப்பிலி டஸ் இட் பிலீவ் இஸ் அ மெசேஜ், தட்ஸ் ரீடிங் கதை ஃபுல்லா, அதான் கிளைமாக்ஸ். ஐ வான்ட் டெல் யூ இட்ஸ் இப்போ ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் வந்து எப்படி வேணா இருக்கும், ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் ஆகலாம், பிரியறதும் இட் குட் பி ஹாப்பிலி எவர் ஆஃப்டர். ஸோ வி ஹாவ் அ ஹாப்பிலி எவர் ஆஃப்டர், பட் எந்த ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் நான் சொல்லு. இல்லை இல்லை ஹாப்பியாக இருக்கேன், இல்லை ஆக்சுவலாக எப்போ ஹாப்பியானா கண்டென்ட் ஃபஸ்ட்டு டைம் படத்தை பார்க்கும்போது யூஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு 2-3 வருஷம் உழைப்பது பார்க்கும்போது அப்பா ஏதோ ஒரு 2-3 வருஷம் வேஸ்ட் ஆகல கரெக்டாக போயிருக்கு அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷனா, அது இது எப்படி இது பொறுத்து தான், 14th அப்புறம் தான் பண்ணுறோம். தேங்க்யூ.